ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, 12th கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கடினமாக போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியும். சில பேர் எல்லாம் படித்து முடிச்சிருப்பீங்க, சில பேர் இன்னுமே படிக்காமல் இருந்திருப்பீங்க. அவங்களுக்காக தான் இப்போருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் படித்து முடித்து நம்மளால் ஒரு 35வது எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், 70க்கு 35 ஈஸியாக எடுத்துடலாம். எப்படின்னா 1 மார்க் புக் பேக் வந்து கவர் பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. மீதி சப்ஜெக்ட் மாதிரி 1 மார்க் வந்து இதில் கவர் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது, எனக்கே தெரியும். ஸோ தயவுசெய்து 1 மார்க் வந்து கவர் பண்ணுங்கள். 1 மார்க் கவர் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் ஆயிரும். ஏன்னா வந்து ஒரு லெசன்லேயும் 10-10 கொஸ்டின்ஸ் இருக்கும், சாரி 25-25 கொஸ்டின் இருக்கும். ஸோ கண்டிப்பாக 1 மார்க் வந்து க்ரூஷியல். ஒரு 10 1 மார்க்காவது புக் பேக் வந்துடும், சரிங்களா? ஸோ ஆக மொத்தம் இந்த கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா இதில் மொத்தமாகவே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எந்தெந்த யூனிட் இருக்குன்னா, யூனிட் 2 ஸ்ட்ரக்சர் டைபோர் அட் மட்டும் தான் கொடுத்துருக்குறேன். அது ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் படித்தா போதும். யூனிட் 1 மட்டும் தான் இவ்வளோ கொடுத்துருக்குறேன். அடுத்தது யூனிட் 6, 7, 8, 9, 10. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியான லெசனு. அதை விட்டால் யூனிட் 12 2 ரியாக்ஷன். என்ன ரியாக்ஷன்னா, ஆல் டால் கண்டக்சேஷன், கேனிசார் ரியாக்ஷன் கண்டிப்பாக படிச்சிடலாம். அப்புறம் யூனிட் முடிஞ்சால் டைம் இருந்தால் யூனிட் 14 புக் பேக், யூனிட் 15 புக் பேக், இது மட்டும் படிச்சிங்கன்னா போதும். ஸோ ஸ்ட்ரைட் 5 மார்க்கெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறேன். இங்கே இருக்கு பாருங்க, ஸ்ட்ரக்சர் ஆஃப் டை போரான் யூனிட் 2. யூனிட் 1 ஃப்ரோத் ஃபோர்டேஷன், ஜோன் ரிஃபைனிங், வேனார்கட், எலக்ட்ரோமேட்டிக் சப்ரேஷன், எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங். தமிழ் மீடியத்துக்கு சொல்லணும்னு கோச்சுக்கண்டா, ஆல்ரெடி தமிழுக்கு நான் இதெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து, அதாவது 45+ ஒரு வீடியோ போட்டேன், அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். யூனிட் 1 அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. மீதியெல்லாம் நம்ம நம்பர்ஸில் சொல்லியிருக்கேன், புக் பேக் நம்பர்ஸில் சொல்லியிருக்கனால தமிழ் மீடியத்துக்கு ஈஸியாக இருக்கும். எலக்ட்ரோமேட்டிக் சப்ரேஷன், லிமிடேஷன் ஆஃப் ஃபில்லிங்கம் டயக்ராம், சிமெண்டேஷன், சைனட் லீச்சிங், ஆட்டோ ரிடக்ஷன், கேன் ஜூஸ் லாஜ், மினரண்ட் ஓரஸ், யூஸ் ஆஃப் ஜிங்க்கு, புக் பேக்கில் 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ யூனிட் 6 1, 2, 3, 5, 8, 9, 10, 11, 13, 16, 24, இதெல்லாம் யூனிட் 6. ஒரு 10 கொஸ்டின் தான் இருக்கும். யூனிட் 7 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கொஸ்டின், 8 கொஸ்டின் தான் இருக்கும். அது கூட ரேட்லாம் ரேட் கான்ஸ்டன்ட், ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், ஏ ப்ராடக்ட், 0 ஆர்டர், ஃபஸ்ட் ஆர்டர், ஸ்ட்ரைட் 5 மார்க்கு. இதில் ஸ்ட்ரைட் 5 மார்க் சொல்லியாச்சு. அதே மாதிரி யூனிட் 6 ஷார்ட் கீ ஃப்ரெண்டல் கேட்கலாம், இல்லை அப்படின்னா யூனிட் 8 வந்து ஆஸ்வர்ட் டைல்யூஷன்லாம் கேட்கலாம், 12வது கொஸ்டின். ஹேண்டர்சன் ஈக்குவேஷன் கேட்கலாம். ஸோ 1, 3, 9, 10, 11, 12, 13 படிச்சிருங்க. பஃபர் சொல்யூஷன் 3 மார்க்கு படிச்சுக்கோங்க. தாங்கள் கரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிட் 9 வந்தீங்கன்னா ஒரு 6 புக் பேக் கொடுத்துருங்க. 1, 2, 5, 11, 24, 25, 26 ரொம்ப ஈஸியான லெசன். இதில் நர்ன்ஸ் ஈக்குவேஷன் இருக்கு. நர்ன்ஸ் ஈக்குவேஷன் கண்டிப்பாக அது வந்து திரும்ப கேட்கலாம். நர்ன்ஸ் சமன்பாடுன்னு சொல்லுவாங்க. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ், கேல்வானிக் செல் நோட்டேஷன், ப்ரிவெண்டிங் கரோஷன். கரோஷன் எப்படி மெட்டல்லேருந்து கரோஷன் வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்னு கேட்பாங்க கரோட்லேருந்து. ஸோ யூனிட் டென்ல பாருங்க, 4 கொஸ்டின் தான். புக் பேக்கில் 20, 21, 23, 15 புக் பேக்கில். 2வது கொஸ்டின் பிசிக்ஸ் ஆப்ஷன், கெமிஸ்ட் ஆப்ஷன். புக் பேக்கில் 24வது கொஸ்டின் அப்சார்ப்ஷன் தியரி. புக் பேக்கில் 22வது கொஸ்டின் இன்டர்மீடியட் தியரி, அவ்வளோதான். யூனிட் 12 ஆல் டான் கண்டன்சேஷன், கேனிசார் ரியாக்ஷன். கண்டிப்பாக இந்த 2 மெக்கானிசத்தில் 1 மெக்கானிசம் கண்டிப்பாக வரும். ஸோ அதை விட்டால் யூனிட் 14 புக் பேக் தயவு செய்து படிச்சிருங்க. புக்கின்னு இருக்குது, நான் புக் பேக் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். யூனிட் 15 அப்படி தான், புக்கின்னு இருக்குது, உங்களுக்கு புக் பேக் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், அதையாவது கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட் 5 மார்க் இன்னும் கொஞ்சம் விட்டுருக்கனால இங்கே எழுதியிருக்கிறேன். லூகாஸ் டெஸ்ட்டு, விக்டர்மே டெஸ்ட்டு, பெர்னே தியரி. பெர்னே தியரி வந்து யூனிட் 5 கண்டிப்பாக படிக்கணும். 5 பாஸ்லெச்சருக்கும் படிச்சிடணும். ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட நைட்டு 12 மணிக்குள்ளே இதெல்லாம் ஈஸியாக முடிச்சிடலாம். இது போக டைம் இருந்தால் நல்லா கேட்டுக்கோங்க. யூனிட் 3, யூனிட் 4 நோட் பண்ணிக்கோங்க. யூனிட் 3, யூனிட் 4 யூசஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 யூசஸ் நிறைய கேட்பாங்க. எப்படி யூசஸ் கேட்பாங்கன்னா, யூஸ் ஆஃப் ஹீலியம் யூனிட் 3, யூஸ் ஆஃப் ஆர்கான், யூஸ் ஆஃப் குளோரின், யூஸ் ஆஃப் அமோனியா, யூஸ் ஆஃப் நைட்ரஜன், யூஸ் ஆஃப் ஆக்சிஜன், யூஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட், இதையாவது படிங்க. யூனிட் 4 வந்தீங்கன்னா யூசஸ் அவ்வளோ கிடையாது, யூஸ் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் தான் இருக்குது. இது யூனிட் 2 வந்தீங்கன்னா யூஸ் ஆஃப் போரிக் ஆசிட், யூஸ் ஆஃப் போரான், யூஸ் ஆஃப் போரெக்ஸ், யூஸ் ஆஃப் சிலிக்கான், இதையாவது ஒழுக்கமாக படிங்க. யூசஸ்லேருந்து கண்டிப்பாக ஏதாவது கேட்பாங்க. யூனிட் 2, யூனிட் 3. யூனிட் 4 லேந்த்ரைன் ஆக்டினைட் மறந்துட்டு பாருங்க எழுதுறதுக்கு. லேந்த்ரைன் ஆக்டினைட் நான் மார்க்கர் அங்கே வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். லேந்த்ரைன் ஆக்டினைட், லேந்த்ரைனுக்கும் ஆக்டினைடுக்கும் வித்தியாசம், அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. நான் யூனிட் 4 மறந்துட்டேன், லேந்த்ரைன் ஆக்டினைட். ஸோ இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண போதும். அதுக்கு தான் சொன்ன வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ஏதாவது கொஸ்டின் நான் விட்டுருக்க போகிறேன் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இதையாவது படிச்சிங்கன்னா ஒரு 20-25 மார்க் எடுத்துடலாம். அதே மாதிரி நீங்களும் 1 மார்க் ஒரு 10 கரெக்டாகிட்டிங்கன்னா 30 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். ரொம்ப சுலபம். இதையாவது ஒழுக்கமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஓகேவா? படிக்க முடியாதவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஓகேவா? பாஸ் பண்ணுறதும் ஈஸி தான். பாஸ் பண்ணுறது 1 மார்க் படிச்சுக்கிட்டு, ஸ்ட்ரைட் 5 மார்க் நான் சொன்ன வீடியோலாம் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரைட் 5 மார்க் இதுலக்கு ஸ்ட்ரைட் 5 மார்க் ஏதாவது
கொஞ்சம் படிச்சுட்டு போனீங்களே பாஸ் பண்ணல 15 மார்க் எடுத்து, அது பெரிய மேட்டர் கிடையாது. 30 மார்க் எடுக்கணும்ல, அட்லீஸ்ட் 60வது வரணும்ல, அதுதான். தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க. கண்டிப்பா இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு புரியாது. லேண்ட்ராய்டு ஆக்டிவேட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. யூசர்ஸ் படிக்க முடிஞ்சா யூனிட் 2 யூனிட் 3 படிச்சுக்கோங்க. தேங்க்யூ. டைம் இருந்தால் யூனிட் 2 புக் பேக்கும் படிங்க.